हलो माय डियर स्टूडेंट्स इनके नम्बर 10th मैथ्स एक्सापल 1.3 पाकल सो फर्स्ट नम्बर क्वेश्चन क्वेश्चन कुत्तर पांग सेट कुर पांग एक्स बिलॉन्ग्स टू सो नमक सेट एपी कुर एक्स बिलॉन्ग्स टू एन एन या नेचर नंबर नेचर नंबर वन स्टार्ट सो एक्स बिलॉन्ग्स टू नेचर नंबर अभी अंत एक्स एंगे पाकन 1 less than x less than 4 இது வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 less than x less than 4 தட் மீன் அந்த x வேல்யூ 1 விட அதிகமா இருக்கும் 4 விட கம்மியா இருக்கும் அப்ப நமக்கு அந்த x வேல்யூ நாம எப்படி எழுதலாம் 1 1 வராது 2 வரும் 3 வரும் சிம்பிள் ஈஸி கான்செப்ட் சோ இப்போ b செட் சோ b equal to x in w x belongs to belongs னு சொல்லலாம் in னு சொல்லலாம் x belongs to w so w அப்படினா என்ன whole number whole number னா 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப x belongs to w அந்த w எங்க இருந்து சொல்றாங்க பாருங்க 0 less than or equal to x less than 2 அப்ப அந்த x value எப்படி இருக்குன்னு பாருங்க 0 ஆ இருக்கலாம் ஏனா less than or equal to னு கொடுத்திருக்காங்க அப்ப அந்த நம்பர் நம்ம சேர்த்துக்கணும் சப்போஸ் கீழ கோட் இல்ல வெறும் less than கிட்டதுன்னா அந்த நம்பர் நம்ம சேர்த்துக்க கூடாது சோ இப்போ 0 less than or equal to x less than 2 தட் மீன் ஹோல் நம்பர்ல 0 இருக்கும் அப்ப அங்க 0 அங்க இன்குளூட் பண்ணிருக்காங்க அப்ப 0 வரலாம் 1 வரலாம் பட் 2 வராது ஏனா only less than சோ அப்ப b செட் நமக்கு a செட் என்னென்ன இருக்கு a equal to 2,3 னு வரும் b செட் 0,1 வரும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் c x belongs to n again x in nature number x less than 3 அப்ப நேச்சர் நம்பர்னா 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அப்ப 1 வரலாம் 2 வரலாம் 3 வரலாம் ஏனா just less than not less than or equal அப்ப அந்த c செட் என்ன இருக்கும் அப்படினா 1 வரலாம் 2 வரலாம் 3 வராது ஏனா just less than அப்ப x less than 3 னா அது 3 க்குள்ள இருக்கிற நம்பர் 1 2 ரெண்டு நம்பர் தான் அப்ப a b c நம்ம அந்த மூணு செட்டுமே எழுதிட்டோம் சோ மூணு செட்டுமே எழுதிட்டோம் அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அந்த செட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நம்ம எழுதலாம் சோ ஃபர்ஸ்ட் a செட் என்ன இருக்குன்னு பாருங்க நம்ம சொன்ன மாதிரி தான் சோ x belongs to n 1 less than x less than 4 அப்போ நமக்கு a செட் 2 3 வரும் அதே மாதிரி b செட் x belongs to w w mean whole number சோ அப்போ அந்த whole number எங்க 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 உம் சேர்த்து இருக்காங்க அப்ப 0 less than or equal to x less than 2 அப்ப என்ன நம்பர் வரும் 0 1 வரும் and last c செட் x belongs to n again nature number x less than 3 so less than 3 na 3 kulla irukra nature numbers 1 and 2 mattum varum appo a b c moonu set me namma eludiyaachu so romba simple ipo namma question enna kekkranga paanga verify that a cross b union c equal to a cross b union a cross c so first question namma idha verify panna porom first question enna ketirukanga paanga a cross b union c equal to a cross b union a cross b first question namma verify pannalam फर्स्ट नम्बर क्वेश्चन எழுதிட்டோம் क्वेश्चन a cross b union c equal to a cross b union a cross c இப்போ இத நம்ம வெரிஃபை பண்ணும்போது எப்பவுமே எப்படி வெரிஃபை பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கணும் LHS சால்வ் பண்ணிட்டு தென் আফ터 RHS ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா வந்துச்சுனா we verified சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் LHS LHS ல ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பிராக்கெட்ல இருக்கத தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும் பிராக்கெட்ல என்ன இருக்கு நமக்கு b union c இருக்கு அப்போ b செட் ஆல்ரெடி நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் c செட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்போ ரெண்டுக்குமே யூனியன் பண்ணப் போறோம் சோ யூனியன்னா என்ன கான்செப்ட் ரெண்டையுமே சேர்த்து எழுதணும் அப்போ b union c நம்ம எழுத போறோம் சோ b union c எப்படி வருதுன்னு பாருங்க 0,1 b செட் யூனியன் 1,2 c செட் யூனியன் பண்ணா நமக்கு என்ன வரும் 0 1 2 எல்லாமே சேர்ந்து வரும் சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் 0 வரும் 1 வரும் 2 வரும் அப்ப நம்ம b union c ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு தென் আফ터 நமக்கு என்ன தேவை LHS ல a cross b union c அதுதான் நமக்கு தேவை சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் a cross b union c LHS சோ LHS ல a cross b union c சோ இத நாம கண்டுபிடிக்கணும் நமக்கிட்ட a இருக்கு ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கோம் a என்ன இருக்கு 2,3 னு இருக்கு அப்போ a செட் 2,3 cross b union c நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிச்சு 0 1 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்போ அந்த ஆன்சரை நம்ம எழுதப் போறோம் 0 1 2 இப்போ cross product சோ a ஒரு செட் இருக்கு b union c ஒரு செட் இருக்கு ரெண்டுக்கும் cross product ஆர் கார்ட்டீசியன் product அப்படி நம்ம சொல்லலாம்
அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பேர்ல தான் எழுத போறோம். இந்த 2 0 கூட சேர்த்து எழுத போறோம், 1 கூட சேர்த்து எழுத போறோம், 2 கூட சேர்த்து எழுத போறோம். அகைன் 3 0 கூட 1 கூட 2 கூட சேர்த்து எழுத போறோம். அப்போ அப்படி எழுதும் போது 2,0 வரும், 2,1 வரும், 2,2 வரும், 3,0, 3,1, 3,2 அப்படி நமக்கு கிடைக்கும். சோ அதான் நம்மளோட ஆன்சர். சோ ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம B யூனியன் C கண்டுபிடிச்சோம். அல்லது A கிராஸ் B யூனியன் C A செட் எழுதி இருக்கோம், அது கூட B யூனியன் C செட்டை நம்ம எழுதி இருக்கோம். தென் ஆஃப்டர் அதோட ஃபைனல் ஆன்சர் நம்ம சொன்ன மாதிரி 20 21 22 30 31 32 நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ அப்போ நம்ம LHS ஃபர்ஸ்ட் क्वेश्चनல LHS ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் 1. நம்ம ஈக்குவேஷன் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ RHS எடுத்து போறோம். RHSல என்ன இருக்குன்னு பாருங்க. A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. அவ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ RHS போலாம். சோ RHS ஃபர்ஸ்ட் A கிராஸ் B. அப்ப A என்ன இருக்கு? நம்ம 2,3 னு இருக்கு, B 0,1 னு இருக்கு. அப்ப ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன வரும்னு பாருங்க. நம்ம ஈஸியா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 20 பண்ணுவோம், அப்புறம் 21 பண்ணுவோம், 3031 அதாவது ஆர்டர் பேர்ல நம்ம எழுதுவோம். அப்ப அந்த கான்செப்ட்ல நம்ம எழுதும் போது நமக்கு என்ன வரும்னு பாருங்க. ஈஸியா 20 21 3031 சிம்பிளா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சோ இந்த A கிராஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்ணனும். கரெக்ட்டா? அப்ப A கிராஸ் C, இப்ப A செட் எழுதிட்டோம், C செட் எழுதிட்டோம். A செட் என்ன இருக்கு? 2,3 and C செட் 1,2 னு இருக்கு. அகைன் வி ரைட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்ல நம்ம எழுதலாம், அத கார்டீசியன் ப்ராடக்ட் நம்ம பண்ணி எழுதணும். சோ எழுதும்போது என்ன வரும்? இங்க 21 22 31 32 அதானே வரும் ஆன்சர். சோ அந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ நம்ம அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிரோம். இப்போ क्वेश्चनல நம்ம RHS என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்குமே நமக்கு யூனியன் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே யூனியன் பண்ண போறோம். அகைன் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. அப்ப ரெண்டுமே யூனியன் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டு செகண்ட் செட்ல எது ரிப்பீட் ஆகுதோ அதை விட்டுறணும். விட்டுட்டு ரிமைனிங் எடுப்போம். அப்போ A கிராஸ் B நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், A கிராஸ் C இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ரெண்டுமே சேர்த்து எழுதணும் அப்படினா 20 21 22 30 31 32 தான் கிடைக்கும். அப்போ இது ஈக்குவேஷன் 2 அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்ப ஈக்குவேஷன் 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்? LHS RHS ஈக்குவல் ஃப்ரம் 1 and 2. ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கண்டெய்ன் பண்ணும்போது A cross B union C equal to A cross B union A cross C is verified. ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா வருது, அதனால நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இதுதான் கான்செப்ட். இப்போ क्वेश्चन நம்பர் 2 பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல யூனியன் பார்த்தோம், செகண்ட் क्वेश्चनல இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். இன்டர்செக்ஷன் என்ன இருக்கு பாருங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. சோ இதுதான் நமக்கு தேவையான கான்செப்ட். பாருங்க, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ரொம்ப ஈஸி. அங்க எப்படி நம்ம முதல் சம் யூனியன் வச்சு பார்த்தோமோ இங்க இன்டர்செக்ஷன் வச்சு பார்ப்போம். இப்போ இல்லையும் கான்செப்ட் சேம். LHS ஃபைண்ட் அவுட் பண்ணும், RHS ஃபைண்ட் அவுட் பண்ணும், ரெண்டு ஆன்சரும் ஈக்குவல் அப்படி நம்ம சொல்ல போறோம். சோ ஈக்குவலா நான் இங்க வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க, ஈக்குவல் தான் வரும். நம்ம ஈக்குவல்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? B intersection C கண்டுபிடிக்கணும். ஏன்னா எப்பவும் பிராக்கெட்ல இருக்கறத தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணனும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் B intersection C நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் B intersection C ஃபைண்ட் அவுட் பண்ணோம். B B செட் எழுதிட்டோம், 0 1 intersection C செட் 1 2. இன்டர்செக்ஷன் மீன் என்ன? ரெண்டு செட்லயும் காமனா எந்த நம்பர் இருக்கோ அதான் இன்டர்செக்ஷன். இஸ் ரைட். அப்போ ரெண்டுக்கும் காமனா எந்த நம்பர் இருக்கு? 1 அப்படினு ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த நமக்கு B intersection C. சோ B intersection C ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு LHS ல. ரிமைனிங் அந்த B intersection C கூட A என்ன இருக்கு? கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எந்த செட் இருக்கோ அந்த செட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ LHS ல என்ன இருக்குன்னு பாருங்க. A cross B intersection C. அப்ப ஆல்ரெடி A we know that 2,3. B intersection C we find out. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 2,1,3,1 முடிஞ்சிடும். அப்ப அது ரெண்டும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்ப 2,1,3,1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருது. சோ அப்ப இங்க இருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 2,1,3,1 அப்படி நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சோ அப்போ இதுல இருந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. LHS நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ இது ஈக்குவேஷன் 1 அப்படி நம்ம சொல்லலாம். சோ இங்க அங்க ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 2 கொடுத்ததனால இங்க ஈக்குவேஷன் 3 அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ ஈக்குவேஷன் 3.
So next, namo RHS. Second question le RHS. So second question RHS ku first namo enna theva? A cross B theva. Appa A set already namo kitta irukku. Given 2,3 and B set 0,1. We find the cross product of A cross B. Rendukum cross product panna porom. Cross product na enna? Order pair la edukku. Avudana concept. So appa enna pannalam first the 20 21 30 31 and order la edanum appadina namakku answer find out panniruvom. Right? Adha namu inge edirukku. அப்ப 2021 3031 a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் a cross c ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்ப ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் a செட்டும் c செட்டும் அப்ப அதுக்கு சேம் ப்ராடக்ட் நம்ம cross product பண்ண போறோம் சோ என்ன பண்ணுவோம் நம்ம சேம் பண்ணும்போது a cross c க்கு 21 22 31 32 அப்படி தான் நம்ம பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் சோ cross product அப்படினா என்ன பண்ணுவோம் The 2 1 கூட again 2 2 கூட 3 1 கூட 3 2 கூட இப்படி ஆர்டர் பண்ணல நம்ம அப்படி எழுதினா நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்போ a cross c நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சோ a cross c நமக்கு கிடைச்சது இப்போ ரெண்டுக்கும் என்ன சொல்லிருக்காங்க இன்டர்செக்ஷன் சொல்லிருக்காங்க இன்டர்செக்ஷன் மீன் இந்த ரெண்டு செட்லயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனா யார் இருக்காங்களோ அதுதான் ஆன்சர் அப்போ கவுனிங்க இங்க 2 0 இங்க இல்ல 2 1 இங்க இருக்கு 30 இங்க இல்ல 31 இங்க இருக்கு சிம்பிள் முடிஞ்சிருச்சு அப்ப அந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு காமனா இருக்கு அப்ப நமக்கு ஆன்சர் அந்த ரெண்டு மட்டும் தான் வரும் சோ அப்போ அந்த ஆன்சர் எடுத்து எழுதலாம் 20 21 30 31 அந்த a cross b செட்டுக்கும் a cross c 21 22 31 32 அந்த செட்டுக்கும் காமனா இன்டர்செக்ஷன் பண்ணப் போறோம் காமன் வேல்யூ அப்ப காமனா நம்ம எடுத்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைச்சிருதுன்னு பாருங்க 21 and 31 இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு கரெக்ட்டா அப்ப ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா சோ ஈக்குவேஷன் நம்பர் 4 ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஈக்குவேஷன் 3 ஆல்ரெடி 21 31 தான் வந்துச்சு and ஈக்குவேஷன் 4 21 31 தான் வந்திருக்கு அப்ப ஆர்டர் பேர்ல நம்ம எழுதி இருக்கோம் சோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் அப்ப from 3 and 4 a cross b intersection c equal to a cross b intersection a cross c இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் சோ அப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.3 அடிக்கடி பப்ளிக்ல கேட்கக்கூடிய சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணா அதுல எந்த क्वेश्चन கேட்டாலும் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம் தேங்க் யூ